வணக்கம் சகாக்களே, நான் ஷியாமலா. வெல்கம் டு பேஷன் குளோப். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, நம்ம சமைக்கும் போது என்னென்ன ஆக்ஷன்ஸ் பண்ணுறோம் அப்படின்றத இங்கிலீஷில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்துட்டு நம்ம கிச்சன் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டங்க் டங்க் அப்படின்னா, இப்போது நம்ம பாலில் இல்லைன்னா தண்ணியில் வந்துட்டு பிஸ்கெட் இல்லைன்னா பன் ஏதாவது நினைப்போம் இல்லையா, நினச்சி சாப்பிடுவோம்ல, அந்த நினைக்கிறது தான் டங்க் அப்படின்னு சொல்லுவோம். சாப் அப்படின்னா ஏதாவது வெஜிடபிள் இல்லைன்னா மீட்டை வந்துட்டு ரஃப்பாக வெட்டுறது, எந்த ஷேப்பும் இல்லாமல் சும்மா வெட்டுறது, அதுதான் சாப். மேரினேட்னா ஊற வைக்கிறது. இப்போ வந்துட்டு நம்ம சிக்கன் மட்டன்லாம் வந்து ஊற வச்சு ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, அதுதான் மேரினேட். நெக்ஸ்ட்டு பிளான்ச் அப்படின்னா, நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்துட்டு காய்கறி அதெல்லாம் போட்டு அதோட தோல் ரிமூவ் பண்ணுறதுக்காக பண்ணுவோம், அதுதான் வந்து பிளான்ச்சு. க்ரஷ் அப்படின்னா நுணுக்கிறது. இப்போது இது பெப்பர் அதெல்லாம் வந்துட்டு நுணுக்குவோம் இல்லையா, அதுதான் க்ரஷ். நெக்ஸ்ட் மெல்ட்னா உருக வைக்கிறது. இப்போது நெய்யெல்லாம் வந்துட்டு ஹீட்டில் காய்ச்சி உருக வைப்போம்ல, அதுதான் சிம்மர் அப்படின்னா, நம்ம வந்து குக் பண்ணிகிட்ருக்கும்போது அடுப்பை வந்து சின்ன ஃப்ளேமில் வைக்கிறது, கம்மியாக ஹீட் வச்சு வேக வைக்கிறது. போர் அப்படின்னா ஊற்றுறது. இப்போ நம்ம சமைச்சிட்ருக்கோம், தண்ணி கொஞ்சம் ஊற்றணுன்னா போர் த வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டிர்னா கலக்கிறது இல்லை கிண்டுறது சொல்லுவோம். இப்போ சமைச்சிட்ருக்கும்போது சூப் வந்துட்டு கலக்கி விடுவோம் இல்லையா, அது அப்புறம் வந்து பொரியலை வந்து கிண்டுவோம்ல, அதெல்லாம் ஸ்டீர் அப்படின்னு சொல்லுவோம். பாயில்னால் கொதிக்க வைக்கிறது இல்லை வேக வைக்கிறது சொல்லுவோம். ப்ராயில் அப்படின்னா, நம்மளோட ஃபுட்டை வந்து டைரெக்டாக நெருப்பில் காமிக்கிறது, ஹீட்டில் காமிச்சு வேக வைக்கிறது, அதான் ப்ராயில். கிரில் இல்லைன்னா பார்பிக்யூனாலும் டைரெக்டாக நம்ம ஃபுட்டை வந்து நெருப்பில் காமிச்சு வேக வைக்கிறது தான். கிரில்லுங்கிறது வந்துட்டு நம்ம அடியிலேருந்து ஹீட் கொடுப்போம், அதே ப்ராயில் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதுக்கு வந்து மேலேருந்து ஹீட் கொடுப்போம். ப்ராயில் வந்து அவனில் தான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க, கிரில் வந்து டைரெக்டாக ஓப்பன் ஸ்பேஸில் வச்சு பண்ணுறது. பேக் அப்படின்னா சுடுறது, இப்போது வாட்டுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான், இதுவும் அவனில் தான் பண்ணுவோம். பிளெண்ட் அப்படின்னா கலக்கிறது, இப்போது ரெண்டு இல்லைனா மூணு மிக்சர் வந்துட்டு கலக்கிறது, அந்த மாதிரி சொல்லுவோம். டிப் அப்படின்னா நனைக்கிறது. ஸோ டிப் த பொட்டேட்டோ இன் த பேட்டர் அண்ட் ஃப்ரை இட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, டிப்னா நனைக்கிறது, பேட்டர்னா மாவு, ஃப்ரை அப்படின்னா வறுக்கிறது. போச் அப்படின்னா முட்டையை வந்து அந்த ஓடு இல்லாமல் அப்படியே பாயில் பண்ணி எடுக்கிறது, ஓடை உடைச்சிட்டு முட்டையை மட்டும் ஊற்றி பாயில் பண்ணி எடுத்தால் அதான் போச்சு. ரோஸ்ட்னா ரோஸ்ட்னாலும் வறுக்கிறது தான், இதுக்கு வந்து நம்ம ஆயில் யூஸ் பண்ண மாட்டோம், அதுதான் டிஃப்ரென்ஸு. சோக் அப்படின்னா ஊற வைக்கிறது. இப்போ நம்ம அரிசியெலாம் ஊற வைப்போம் இல்லையா, அதுதான் வந்து சோக் அப்படின்னு சொல்லுவோம். பீல்னா உரிக்கிறது, எது வேணால் இருக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா ஃப்ரூட்ஸில் வந்துட்டு தோல்லாம் உரிக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து பீல், பீல்னா உரிக்கிறது. விப் அப்படின்னா நல்லா கலக்கி விடுறது, விஸ்க் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், முட்டை அடிப்போம் இல்லையா, அதை வச்சு நல்லா கலந்து விட்டோன்னா அதை தான் விப் அப்படின்னு சொல்லுவோம். சாட்டேனா வதக்கிறது. நெக்ஸ்ட்டு கார்வ் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு ஷேப்பில் வந்து ஃப்ரூட்ஸையோ வெஜிடபிள்ஸையோ இல்லை நான்வெஜ் ஐட்டமையோ வெட்டினோன்னா அதுதான் கார்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டீம் அப்படின்னா வேக வைக்கிறது, அதாவது அந்த ஆவி வரும் இல்லையா அது மாதிரி வேக வைக்கிறது, இட்லிலாம் விற்கிறோம்ல அதுதான். ஸ்குவீஸ்னால் புளிகிறது, ஜூஸ்லாம் புளிகிறோம் இல்லையா, அதுதான் ஸ்குவீஸ். நீடுனா சப்பாத்திக்கெல்லாம் மாவு பிசையும் இல்லை, அந்த மாவு பிசைறத தான் வந்து நம்ம நீட் அப்படின்னு சொல்லுவோம், நீட்னா பிசைறது. ஸ்க்ராம்பிள் அப்படின்னா
இப்போது முட்டை முட்டை வந்து உடைச்சி நம்ம ஆம்லேட் போடுறதுக்கு ஊற்றுவோம்ல, அதை அப்படியே ஒரு கரண்டி வச்சு நல்லா கிண்டி எடுத்தோன்னா அதுதான் ஸ்க்ராம்பிள். ப்ரெட்னால் எங்கே பார்த்தாலும் பரவுற மாதிரி செய்கிறது. இப்போது ப்ரெட்லலாம் பார்த்தோன்னா நம்ம ஜாம் இல்லைன்னா பட்டர் வந்துட்டு அது ஃபுல்லாக படற மாதிரி பரப்போம் இல்லையா, அதுதான் ஸ்ப்ரெட்டு. ஸ்லைஸ்னால் ஃபுல்லாக ஒரு வெஜிடபிளையோ இல்லை ப்ரெட்டையோ வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணுறது, அதுதான் வந்து ஸ்லைஸ். மின்ஸ் அப்படின்னா நல்லா பொடியாக பண்ணுறது. இப்போது ஜிஞ்சர்லாம் எடுத்துகிட்டு அது ரொம்ப பொடியாக கட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் மின்ஸு. பீட் அப்படின்னா அடிக்கிறது. இப்போது முட்டையெல்லாம் வந்துட்டு அடிப்போம் இல்லையா, உடச்சி ஊற்றி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுவோம்ல, அதை தான் பீட்னு சொல்லுவோம். ரோல் அவுட் அப்படின்னா சப்பாத்தி பூரிக்கெல்லாம் வந்து மாவு வந்துட்டு அந்த ரோலிங் பின்ல போட்டு தேய்ப்போம் இல்லையா, அதுதான் ரோல் அவுட்டு, அந்த ரவுண்டாக பண்ணுறது. கம்பைன் அப்படின்னா கலக்கிறது. இப்போ வந்து கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பால் எடுத்து ரெண்டையும் வந்து நல்லா கலக்குங்க அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம கம்பைன் யூஸ் பண்ணுவோம். ட்ரைன்னா வடிகட்டுறது, அது எது வேணாலும் வடிகட்டலாம். இப்போ நம்ம காய்கறி வேக வச்சு அதுலேருந்து தண்ணி கூட வடிகட்டுவோம் இல்லையா, அதையும் ட்ரைன் தான் சொல்லுவோம். டைஸ் அப்படின்னா டைஸ்னாவிலே வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும், அந்த மாதிரி நம்ம வந்துட்டு வெஜிடபிள்ஸ் இல்லைனா நான்வெஜ் வந்து கட் பண்ணோன்னா அந்த ஷேப்பில், அதுதான் வந்து டைஸு. கிரேட்னா திருவுறது, இப்போ தேங்காய் திருவுறது இருக்கு இல்லையா, அதையும் கிரேட்டுன்னு தான் சொல்லுவோம். அது மாதிரி பொரியலுக்கு சின்ன சின்னதாக காய்கறியை திருவோம் இல்லையா, அதுவும் கிரேட் தான். கார்னிஷ்னா அழகுபடுத்துறது, நம்ம சமையல் முடித்ததுக்கப்புறம் மேலே வந்துட்டு இந்த கொத்தமல்லி அதெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணுவோம்ல, அதுதான் வந்து கார்னிஷ் அப்படின்னு சொல்லுவோம். சர்வ்னா பரிமாறுறது, சமைச்சு முடிச்சுட்டு எல்லாருக்கும் வந்து பரிமாறுறது தான் சர்வ் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி எல்லா கிச்சன் வேர்ப்ஸையுமே நான் கவர் பண்ணிட்டேன். நீங்கள் குக்கிங் சேனல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு சில இதுக்கெல்லாம் நமக்கு இங்கிலீஷில் மீனிங் தெரியாது இல்லையா, அதனால இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பேஷன் குளோப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். மறக்காமல் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.